ஜூன் மாத கழகம் இதழில் எழுத்தாளர் ராஜேஷ் வைரபாண்டியனின் வடக்கத்தி என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சிகப்பு நான் சிகப்பு, இப்படி ஒரு சிகப்பை நான் பார்த்ததுலப்பு வடக்கத்தியா இருப்பா போலுக்கு. வாழை இலையில் சம்பா அவலை வைத்தபடியே சொன்ன ஆட்சியை ஏறிட்டு பார்த்தேன். ஆட்சிக்கு ஊருக்குள் புதிய மனிதர்கள் யார் வந்தாலும் உடனே செய்தி வந்துவிடும். யார சொல்லுதியாச்சே, தேங்காய் திருவலி அவலின் மேல் போட்டு வாழைப்பழம் ஒன்றை உரித்து அதனுடன் சேர்த்து பிசைந்து வாயில் ஓர் உருண்டையை போட்டுக்கொண்டே கேட்டேன். அதான் நம்ம கார வீடுக்கார வாடகைக்குன்னு கெட்டி போட்டிருக்காருல்லா, அங்க புதுசா குடி வந்திருக்கான். ஆட்சி சொன்னவுடன் அவளை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. ஆட்சி சொல்லும் அந்த வாடகை வீட்டின் அருகே இருக்கும் மைதானத்தில் தான் மாலை ஆனதும் அனைவரும் கூடி கிரிக்கெட் விளையாடுவோம். இலையில் மிச்சமிருந்த அவளை வாயில் போட்டுக்கொண்டு ஓட்டமும் நடையுமாய் வளவுக்குள் நுழைந்து அங்கிருந்து படலையை திறந்து தெருவில் இறங்கினேன். நேராக கொட்டாச்சி வீட்டிற்கு போனேன். கயிற்று கட்டிலில் சுகமாக உறங்கிக் கொண்டிருந்தான் கொட்டாச்சி. ஊரில் எல்லோரும் கருப்பு என்றால் கொட்டாச்சியோ அண்டங்காக்காய் கருப்பு. சமயத்தில் நம்மேல் உரசினால் நம்மீதும் ஒட்டி கொள்ளுமோ என தோன்றும் கருப்பு. ஊரில் நடக்கும் மொத்த சேட்டைகளுக்கும் சொந்தக்காரன் கொட்டாச்சி. கொஞ்சம் மணலை அள்ளி வாய் பிளந்து உறங்கும் அவனது முகத்தில் தூவிவிட தோன்றியது, அப்படி செய்தால் இவ்வுலகில் இதுவரை ஜனித்திடாத கெட்ட வார்த்தைகளால் திட்டுவான் என்பதால் அந்த எண்ணத்தை கைவிட்டு அவனை உசுப்பினேன். ஏல கொட்டாச்சி, பகல்ல எண்ணம்ல உறக்கம் எந்தில? சொப்பனத்தில் மோகினியை பார்த்தவன் போல மலங்க விழித்தபடி எழுந்தவன் கண்களை கசக்கி விட்டு கொண்டே கேட்டான். சரி கொய்யுள்ளா, உறங்குதேம்னு தெரியுதில்லா, ஒரு எதுக்குல உசுப்புத? வடக்கத்தி விஷயத்தை காதில் ஊதியவுடன் அவனது முகம் பிரகாசம் அடைந்தது. அடிச்சக்கானா, எவல் அது நம்ம ஊருக்குள்ள நமக்கு தெரியாம இப்பவே போறோம். அப்படி என்ன சிவப்புன்னு பார்த்து புடுதோம். சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தால் நான் பின்தொடர்ந்தேன். தெருவில் ஒன்றிரண்டு ஆடுகள் சுவரில் முதுகை தேய்த்தபடி நின்றிருந்தன. மதிய வேளை என்பதால் ஆள் நடமாட்டம் இல்லை. ஐஸ் விற்கும் குமார் அண்ணன் ஐஸ் பெட்டி இருக்கும் சைக்கிளை தள்ளிக்கொண்டு ஐசே ஐசே பாலைஸ் சேமியாஸ் ஐசே என கூவிக்கொண்டு போனார். ஒன்றிரண்டு சிறுவர்கள் கால்ச்சட்டை பைகள் நிறைய கோலிக்காய்கள் குலுங்க ஓடிக்கொண்டிருந்தார்கள். கொட்டாச்சியும் நானும் வடக்கத்தியின் வீட்டின் அருகே இருக்கும் மைதானத்திற்குள் இறங்கினோம். அங்கே மிகப்பெரியதொரு வாதுமை மரம் இருந்தது. அதன் நிழலில் இரண்டு பசுக்கள் படுத்துக்கொண்டே அசை போட்டபடி இருந்தன. அந்த மரத்தின் கிளைகள் வடக்கத்தி வீட்டின் காம்பவுண்ட் சுவர் வரை நீண்டிருந்தன. கொட்டாச்சி வேகமாக மரத்தில் ஏறி அவளது வீட்டை சென்றடையும் கிளையின் மீது உட்கார்ந்து கொண்டான். இவளை சொடல மரத்தில் ஏறாம எண்ணல நட்டாமல் இருக்க விரசா ஏறல, மேலிருந்து கத்தினான் கொட்டாச்சி. நானும் ஏறி சென்று அவன் அருகில் அமர்ந்து கொண்டேன். அங்கிருந்து பார்த்தால் வடக்கத்தியின் வீட்டு முற்றமும் பக்கவாட்டில் இருக்கும் கதவும் தெரிந்தது. அவளுக்காக காத்திருக்க ஆரம்பித்தோம். 10 நிமிடங்கள் கழித்து கதவு திறந்தது. கொட்டாச்சி வாயை திறந்தபடி அசைவற்று உட்கார்ந்திருந்தான். எனக்கும் வடக்கத்தியை பார்க்கும் ஆவல் அதிகமான போது அந்த கதவின் வழியே வெளியே ஓடி வந்தது சடை நாய் என்று. பழுப்பு நிறத்தில் உடலெங்கும் புசு புசு வென்ற ரோமங்கள் காற்றிலாட இவ்வளவு சிறியதொரு நாயை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. என்னல நாய்க்கு உடம்பெல்லாம் மயிராயிருக்கே. முதல் முதலாக சடை நாயை பார்த்த வியப்பில் என் காதோரம் கிசுகிசுத்தான் கொட்டாச்சி. அப்போதுதான் அந்த நாயை துரத்தி வந்த தேவதையை எங்களது கண்கள் கண்டு இமைக்க மறந்தன. அப்படி ஒரு மென் பாதங்களும் அதன் மேல் தவழ்கின்ற மெல்லிய வெள்ளி கொலுசும் சன்னமாய் அதிர படிக்கட்டில் இறங்கி நாயை துரத்தி கொண்டு ஓடிய அந்த பெண்ணிற்கு 25 வயது இருக்கலாம். அவள் ஓடுகையில் ஈர கூந்தல் காற்றில் ஓர் இறகை போல மிதந்தது. நீண்ட விரல்களும் நகப்பூச்சும்
வெயிலில் மிளர்ந்து அடங்கியது. எதிர்காற்று அவளது மேனி எங்கும் தழுவி சென்ற கணம் அவளுடன் சிலித்து பெண்ணுருவிலிருந்து தேவதை உருவம் பெற்றது போல் தோன்றிற்று. இப்படி ஒரு பேரழகியை இவ்வூர் இதற்கு முன் கண்டதில்லை என மனதிற்குள் நினைத்து கொண்டே கொட்டாட்சியை பார்த்தேன். அவன் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ஏம்ல அழுவுத, இம்புட்டு சோப்பையோ அழுகையோ, இத்தனை வருஷம் பார்க்காம இருந்து புட்டேனேன்ட்டு அழுவுதேன். பெத்தவளா இல்ல செஞ்சவளானே தெரிய மாட்டேக்கு, யாருல இந்த சிகப்பி? கண்ணீரை துடைத்து கொண்டே கேட்டான். எனக்கு எப்படில தெரியும், சும்மா மயில் கணக்கால இருக்கா? மயில் சோப்பால இருக்கும், 16 வயதுல மயில் முட்டாக்கு இருக்கா? ஓ, நம்ம சீதேவிய சொல்லுறியா? அறிவும் சரிதாம்ல, அப்படித்தான் இருக்கா. சரி, வீட்டுல வேற ஆளையே காங்கல, அம்மையும் ஐயாவும் தென்படலையே. செத்த நேரம் பேசாம மயில பார்ப்போம், பொறவு அப்பனா தயாருன்னு தேடுவோம் என்றபடி சடை நாயின் பின்னோடும் மயிலை பார்த்தபடியே அமர்ந்திருந்தேன். அவள் நாயை பிடித்து அதை தூக்கி கொஞ்சிக் கொண்டே வீட்டிற்குள் மறைந்து போனாள். மீண்டும் எப்போது வருவாள் என்று சிறிது நேரம் காத்திருந்து பார்த்தோம். வெயில் உக்கரமாக இருந்தது. மரத்தில் இருந்தாலும் அனல் காற்று புழுதியை வாரி இழைத்தபடியே இருந்ததால் அதற்கு மேல் அங்கிருக்க முடியாமல் கீழே இறங்கி குளத்தை நோக்கி நடந்தோம். கொட்டாச்சி பேயெடுத்தவன் மாதிரி இருந்தான். அவன் முகமெங்கும் கேள்விகள் குடியிருந்தன. எங்கிருந்து வந்திருப்பாள், ஏன் வந்திருக்காள், எவ்வளவு நாள்கள் நம் ஊரில் இருப்பாள்? எனக்குள் எழுகின்ற கேள்விகள் அவனுக்குள்ளும் எழும்பியபடியே இருந்ததை அவனது கண்கள் காட்டிக் கொடுத்தன. குளக்கரை படிக்கட்டில் அமர்ந்த போது வெயிலின் உக்கிரம் குறைந்தது போல் இருந்தது. கட்டுனா இப்படி ஒருத்திய தாம்ல கட்டணும், இல்லைன்னா இந்த குளத்துல குதிச்சு செத்துறணும் பாத்துக்க. கொட்டாச்சி ஆளே மாறியிருந்தான். போன மாதம் பக்கத்து தெரு செல்வம் காதல் தோல்வியில் தூக்க மாத்திரை விழுங்கி சாக கிடந்தான். போவறதுக்கு முன்னாடி 4 பேரை கொன்னு புட்டு போகணும்ல, அதை விட்டு புட்டு மயிலாட்ட மாத்திரையை விழுங்கியிருக்க வெக்கங்கட்ட மோதி என்று மருத்துவமனையிலேயே அவனை திட்டி தீர்த்தான் கொட்டாச்சி. அவனா இப்படி பேசுவது என்று ஆச்சரியத்துடன் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். சோப்பா இருந்தா அழகுன்னு உனக்கு யாருல சொன்னாவ? அவனை சீண்டினேன். எல, உனக்கு என்ன மண்டகண்ட குழம்பி போச்சா? அவ சோப்பு மட்டுமா? மூஞ்சி முறையெல்லாம் நீயும் பார்த்தில்ல, செதுக்கி வச்ச செல மாதிரி இருக்கா. நான் முடிவு பண்ணிட்டேன், கட்டுனா ஒன்று இவள மாதிரி ஒருத்திய கட்டணும், இல்லாட்டி இவளையே என்றவன் ஏதோ நினைத்தவனாய் படக்கென்று எழுந்தான். என்னல படக்குன்னு எழுந்திரிச்சு புட்ட, போய் மயில் வீட்டுல பொண்ணு கேட்க போறியாக்கோ? சிரிப்பை அடக்க முடியாமல் கேட்டேன். ஏன், எனக்கு என்னல குறைச்ச? நீ மயில் குயிலின் மறுவாதி இல்லாம பேசினான்னு வெய்ய செவ்வுள்ளையா வச்சு போடுவேன். இனி அவன் பொஞ்சாதி, உனக்கு தங்கச்சி முறை புழியதா சொல்லல? அடேங்கப்பா, பார்த்து முழுசா 30 நிமிஷம் ஆகல, அதுக்குள்ள பஞ்சாதீங்க. நீ போன வருஷம் 9 பெயிலானதுக்கே உங்க ஐயா உன் ட்ரௌசர் கிழியா கிழியா அடிச்சாரு. உங்க ஐயா கிட்ட போய் சொகப்பா ஒட்டிய பார்த்தேன், என்னை விட மூத்தவ மாதிரி இருக்கா, கட்டி வையுங்கன்னு சொல்லி பாரு, உன் தோலை உரிச்சு தொங்க விட்டு போடுவாவ. அதுக்கென்னல செய்ய போற? அடிச்சா தாம்ல ஐயா, அம்மா எதுக்கு இருக்காவ? அவையில போய் பொண்ணு கேட்க சொல்லுவோம். ஓ சரிங்க மாப்பிள்ள, அவ உன்னையோட மூத்தவ, அதுக்கு என்ன செய்ய போறிய? சீப்பைய அடக்கி கொண்டே கேட்டேன். ஏ, வயசெல்லாம் ஒரு பிரச்சனையால, எங்க ஆச்சி கூட எங்க தாத்தாவை விட மூத்தவையதானா வக்காளி, அந்த காலத்திலேயே வயசு பார்க்காம கட்டிக்கிட்டு இருக்காவ, அதெல்லாம் பாத்துக்கிடலாம். நீ மாப்பிள்ளை தோழ மாதிரி பேசு, கிறுக்கு கூவாட்டம் பேசாம இரு, சரியா? என்னை அதட்டி விட்டு ஒரு கல்லை எடுத்து குளத்தில் எரிந்தான். சிற்றலையில் குளத்தில் மிதக்கும் அமளி செடிகள் அசைந்தாடின.
வடக்கத்தியை பற்றிய பேச்சால் நிரம்பி இருந்தது எங்கள் கிராமம். குழாயடியில் பெண்கள் சண்டையை நிறுத்திவிட்டு அவளது நிறத்தை பற்றியும் அழகை பற்றியும் பேசிக் கொண்டார்கள். கள்ளுக்கடை பெஞ்சுகளை ஆக்கிரமித்திருந்த பெருசுகள் முதல் தட்டான் பின்னால் ஓடுகின்ற சிறுசுகள் வரை வாயை திறந்தால் வடக்கத்தி எனும் சொல்லே முதன்மையாக வந்து விழுந்தது. அவள் பற்றிய செய்திகள் ஒவ்வொன்றும் விசித்திரமானதாக இருந்தன. அவள் தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்த ரம்பை என்றொரு கூட்டம் நம்ப ஆரம்பித்தது. ரம்பையல்ல, அவள் ஒரு யட்சி என்றும், இரவானால் ஓட்டை பிரித்து வீட்டிற்குள் இறங்கி உறங்குகின்ற ஆண்களிடம் உறவு கொண்டு அவர்களை கொல்ல முற்படுவாள் என்றும் வதந்திகள் பரவியிருந்தன. அதுவரை வீட்டிற்கு வெளியே கயிற்றுக்கட்டிலில் உறங்கிய ஆண்கள் கூட வீட்டிற்குள் கட்டிலை போட்டுக்கொண்டு ஓட்டை எப்போது திறப்பாள் என வெறித்தபடி உறக்கம் தொலைத்தனர். எங்கள் ஊர் மருத்துவமனைக்கு வந்திருக்கும் நர்ஸ் தான் அவள் என்பது தெரிந்தவுடன் மருத்துவமனையில் கூட்டம் அதிகரித்தது. உடைமுள்ளை எடுத்து கையில் கீறி கொண்டோ அல்லது அருவாள் முனையால் கீறி கொண்டோ மருத்துவமனைக்கு படையெடுத்தனர் சபலக்காரர்கள். அவள் யாரிடமும் அதிகம் பேசுவதில்லை. அவள் வீட்டில் அந்த சடை நாயும் அவளது தங்கையும் மட்டுமே இருந்தனர். அவள் வடக்கத்திக்கு எதிர்ப்பதமாக இருந்தாள். கொட்டாச்சி அளவுக்கு அண்டங்காக்காய் நிறம் அல்ல, ஆனாலும் நல்ல கருப்பு. களையான முகமும் அகன்ற விழிகளும் கொண்டிருந்த போதும் ஏதோ ஒன்று அவளிடம் இல்லாதது போல் இருந்தது. அவளது நட்பை பெற ஊருக்குள் பெரும் போட்டி நிலவியது. தங்கை மூலமாக வடக்கத்தியை வளைக்க திட்டமிட்டு தெரிந்தன இளவட்டங்கள். அவளோ அதிகாலை எழுந்தவுடன் தன் எம்ஐடியில் பக்கத்து டவுனுக்கு வேலைக்கு போகிறவள் மாலைதான் வீடு திரும்புவாள் என்பதால் அவளது நட்பை பெறுவதும் கடினமாக போயிற்று. வடக்கத்தி மருத்துவமனைக்கு தன் வீட்டிலிருந்து கிளம்பி ஒய்யாரமாக நடந்து போகும்போது தெருவில் இருக்கும் வீட்டு சன்னல்களுக்கும் கதவுகளும் திருட்டு கண்கள் முளைத்தன. கொட்டாச்சியும் அவளை கவர்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தான். அதுவரை சலூன் பக்கம் அதிகம் தலை காட்டாதவன் தன் சூப்பிய பனங்காய் போல் இருக்கும் தலைமுடியை அண்ணே ஸ்டெப் கட்டிங் வெட்டி விடுங்கண்ணே என்றபடி சலூன்காரரை பார்த்து கண்ணடித்தான். இதெல்லாம் ஒரு மண்டை, இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப் கட்டிங்கால ஏன் கரகம் என்றபடி அவர் தனக்கு தெரிந்த வகையில் முடியை வெட்டி விட்டிருந்தார். அதுவரை அரை ட்ரௌசரில் வலம் வந்த கொட்டாச்சி வடக்கத்தியை பார்த்த நாளிலிருந்து பேண்ட்டுக்கு மாறியதைக் கண்டு அவன் வீட்டு ஆடுகளே அதிர்ச்சியில் உறைந்து நின்றன. தினம் காலையும் மாலையும் அவள் மருத்துவமனைக்கு செல்லும் போதும் திரும்பும் போதும் சைக்கிளில் ஒற்றை கையை விட்டபடி ஓட்டுவதும் வேகமாக அவளை உரசுவது போல சென்று கட்டடித்து திரும்பி நிற்பதும் என அவனது கோணங்கித்தனங்கள் கட்டுக்குள் அடங்காமல் இருந்த போதும் அவள் கொட்டாச்சியை ஒரு புழுவை பார்ப்பது போலத்தான் பார்த்து கடந்து சென்றாள். 2 மாதங்கள் கழிந்திருந்தன. அவளை பற்றிய பேச்சுக்கள் குறைந்து அவளும் நம்மூர்காரி என ஏற்றுக்கொண்ட ஊரார் தங்கள் வேலையை பார்க்க துவங்கியிருந்தனர். குட்டிக்கரணங்கள் பல அடித்தும் கொட்டாச்சியால் அவளது கடைக்கண் பார்வையை எட்ட முடியாததால் சோர்வுற்றவன் மீண்டும் அரை ட்ரௌசருக்கே மாறியிருந்தான். என்னல கொட்டாச்சி, உன் பொஞ்சாதிய பார்க்க அரை ட்ரௌசர்லயா போவ? வேண்டுமென்றே சீண்டினேன். ஏ அவ பார்க்கதாம்ல மயில் மாறி இருக்கா, நானும் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சு பார்த்து விட்டான். நமக்கே வச்சரிப்பட்டு வரமாட்டா, இந்த கொட்டாச்சிக்கு ஏத்தவ இன்னும் பிறக்கல போலுக்கு. பேசாம அவ தங்கச்சிக்காரி கிட்ட போய் பேசிட வேண்டியதுதானல, அவளை பிடிச்சா மயிலை பிடிச்ச மாதிரி தானே. நானும் 2 நாளா அவளை பிடிச்சி போடலாம்ட்டு தான் அவைய தெருமுக்கில் காத்து கிடந்தேன். எப்ப வாரா எப்ப போறானே தெரிய மாட்டேக்கு. நீ மயிலுக்குன்னா நாள் பூரா காத்து கிடப்ப, அவ தங்கச்சிக்கினா 10 நிமிஷம் பார்த்து போட்டு கிளம்பி இருப்ப. ஆமா சொல்லல, அதுவும் சரிதான். பேசாம இன்னைக்கு சாயங்காலம் அவ வீட்டுக்கே போய் பேசி போடலாம்னு நினைக்கேன். நீ என்னம்ல சொல்லுத? 6 மணிக்கு புறவு போ, அக்காளும் தங்கச்சியும் அப்பத்தான் வீட்டுல இருப்பாவ. ஒரு வேளை வழக்கமாத்தால அடி வாங்கினாலும் வெய்யி. உன் ஊத்த வாயை மூடிக்கிட்டு அவ வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்துறாத.
இந்த காதலி மயிரெல்லாம் உனக்கு சரிப்படாதுன்னுட்டு தலை முழுகிறனும் சரியா? மொத மொத அவ வீட்டுக்கு போறேங்கிறேன். நான் நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பினுட்டு பார்த்தா நீ எல்லாம் எனக்கு சேக்காளின்னு இனி சொல்லாதல மயிராண்டி. அவனது கண்கள் கோபத்தில் துடித்தன. ஓ நல்லதுக்குத்தான் சொன்னேன் இல்ல, எக்கேடுங்கட்டு ஒழி சொல்லிவிட்டு என் வீட்டிற்கு போய்விட்டேன். அடுத்த இரண்டு நாட்கள் கொட்டாச்சியை ஊரில் எங்கும் பார்க்க முடியவில்லை. வெளியூருக்கு வேலைக்கு போய்விட்டானா என்று கூட யோசித்து பார்த்தேன். கொட்டாச்சி வேலைக்கு போனால் உலகம் வெடித்துவிடும் என்று தெரிந்ததால் அவனது வீட்டிற்கே சென்று பார்க்கலாம் என முடிவெடுத்த போது தொங்கிய முகத்துடன் எதிரில் வந்தான். என்னல உலக அதிசயமாயிருக்கி, முகர வாடி கிடக்கு. ஏன் என் முகரெல்லாம் வாடக்கூடாதா? குரல் கம்மி இருந்தது. என்ன குரலும் கிணத்துக்குள்ள இருந்து கேக்கு, வடக்கத்தி வாரியல் பிய அடிச்சு விட்டாலோ? அப்படி அடிச்சிருந்தா கூட சரி, நம்ம மயிலுதான் நம்மளை அடிச்சிருக்கான்னுட்டு ஓடி வந்திருப்பேம்ல. ஆனா மனசெல்லாம் சரிச்சு விட்டா அந்த களவாணிச்சிருக்கி. ஒன்றும் புரியாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். அன்று மாலை என்ன நடந்தது என்பதை கொட்டாச்சி சொல்லி முடித்த போது லேசாய் தலை சுற்றுவது போல் இருந்தது. இப்படியெல்லாம் அல்ல ஊருக்குள்ள நடக்கு, நம்ப முடியாமல் கேட்டேன். பொறவு நான் என்ன பொய்யா சொல்லுதேன், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ போய் பாருல சொல்லிவிட்டு போய்விட்டான். அன்றிரவு உறக்கம் வரவில்லை. எப்படி இது சாத்தியமாகும்? இதன் பின்னால் இருக்கும் காரணம் என்ன? கேள்விகள் என்னை துளைத்தன. மறுநாள் மாலை வடக்கத்தியின் வீட்டிற்கு போய் பார்த்து விட வேண்டும் என்று நினைத்தபடி உறங்கி போனேன். மைதானத்தில் இருக்கும் வாதுமை மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு அவளது வீட்டை நோட்டம் விட்டேன். அவளது வீடு இருக்கும் தெருவில் அதிக நடமாட்டம் இல்லை. சூரியன் மறைய துவங்கி இருந்தது. முதலில் தங்கச்சிக்காரி வீட்டிற்குள் போனாள். அதன் பிறகு 10 நிமிடங்கள் கழித்து வடக்கத்தி மருத்துவமனையிலிருந்து திரும்பி கொண்டிருந்தாள். வீட்டின் கேட்டை அவள் திறந்தவுடன் ஓடி வந்து கால் உரசியது சடை நாய். அதை தூக்கி கொஞ்சியபடியே வீட்டிற்குள் நுழைந்தாள். நான் பார்வையை கூர்மையாக்கி கொண்டேன். வீட்டிற்குள் நுழைந்த வடக்கத்தி நாயை இறக்கிவிட்ட மறுக்கணும் பின்புறமாக அவளை கட்டிப்பிடித்து ஒரு சுழற்றி சுழற்றினாள் அவளது தங்கை. இருவரும் முத்தமிட ஆரம்பித்த கணத்தில் வடக்கத்தி அவளது முகத்தின் அருகே தன் முகத்தை கொண்டு சென்று ஏதோ சொன்னாள். தங்கைக்காரி திறந்திருந்த முன்வாசக்கதவை காலால் எட்டி உதைக்க அது பட்டாலென்று மூடிக்கொண்டது. எனக்கு உடல் நடுங்க ஆரம்பித்தது. சடைநாயின் குறைப்பு சத்தம் சன்னமாக கேட்க துவங்கியிருந்த போது நான் வெகுதூரம் வந்திருந்தேன். அன்றிரவு எவ்வித கேள்விகளும் இன்றி உறங்க ஆரம்பித்தேன். கனவில் தன்பால் காதலர்கள் இருவர் ஊரை விட்டு ஓடிக்கொண்டிருந்தனர். அவர்களை துரத்தி கொண்டு ஓடின 2 கால் சடை நாய்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் ராஜேஷ் வைரபாண்டியன். ஒரு சிறிய முன்னுரை. தூத்துக்குடி மாவட்டத்தின் நடுவை குறிச்சியைச் சேர்ந்த எழுத்தாளர் ராஜேஷ் வைரபாண்டியன் 2018 வரை நிலா ரசிகன் என்கிற புனைப்பெயரில் கவிதை, சிறுகதை, கட்டுரை மற்றும் விமர்சனங்களை எழுதி வந்தார். அதன் பின்னர் தன் சொந்த பெயரில் எழுதி வருகிறார். 2 முறை சுஜாதா விருது பெற்றிருக்கிறார். ஈர்ப்பு விதியை மையப்படுத்தி 5 நூல்கள் எழுதியிருக்கிறார். தேரி இவரது முதல் நாவல். நிறைய கவிதை தொகுப்புகள், சிறுகதை தொகுப்புகள், ஆங்கில நூல்கள் மற்றும் ஒரு சிறார் நாவலும் எழுதியுள்ளார்.